ஓம் சாந்தி. அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இனிய சுப நற்காலை வணக்கம். ஆதி தேவி ஜெகதம்பா சரஸ்வதி, பாகம் 29. இன்று மூத்த சகோதரர் பிரம்மா குமாரர் சந்திராம்ஜி அவர்கள் மம்மா அவர்களின் இனிய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்றார். இவர் கான்பூரில் புகழ்பெற்ற வழக்கறிஞர்களில் ஒருவர். அவர் நமது தலைமையகமான அபுவில் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் சட்டத்துறையில் சேவை புரிகிறார். வாருங்கள், பிரம்மா குமார் மூத்த சகோதரர் சந்திராம் அவர்களின் அனுபவம் கேட்போம். இவ்வாறு கூறுகின்றார். மாதேஸ்வரி அவர்கள் அதாவது 1956 செப்டம்பர் மாதம் ஈஸ்வரிய ஞானம் தனக்கு கிடைக்கப் பெற்றதன் மூலம் எனது சௌபாக்கியம் பூத்து குலுங்கியது. அதே ஆண்டில் அக்டோபர் மாதம் இறுதியில் நாங்கள் மதுபனிற்கு மம்மா பாபாவை சந்திக்க வந்தோம். அந்த சமயத்தில் தலைமையகம் கோட்டா ஹவுஸில் இருந்தது. எனவே டவுல்பூர் ஹவுஸில் தங்க வைத்தார்கள். கோட்டா ஹவுஸில் மம்மா பாபாவை சந்திக்க முதன் முதலாக வந்த பொழுது மம்மா சாந்தியின் மூர்த்தியாக புன் சிரிப்பை உதிர்த்தபடி அவலோகிக்க ஈர்ப்பின் நிலையமாக வீற்றிருந்தார். பாபாவின் மடியில் செல்வதற்கு பதிலாக மம்மாவின் மடியில் சென்றுவிட்டோம். வெகு காலமாக என்னை விட்டு பிரிந்து சென்ற தாய் எனக்கு கிடைத்து விட்டதாக அப்போது நான் அனுபவம் செய்தேன். அவருடைய திருஷ்டியில் அந்த அளவிற்கு நிர்மல் அன்பு அதாவது கலங்கமில்லாத பார்வை மற்றும் சக்தி நிறைந்த ஆன்மீக பார்வை இருந்தது. வாஸ்தவத்தில் முதல் சந்திப்பிலேயே அவரிடமிருந்து அவதார தேவி என்ற உணர்வு கிடைக்க பெற்றேன். தூய்மை மற்றும் அனைத்து தெய்வீக குணங்களின் தாரணையால் சம்பன்னமானவராக இந்த பதீத்த கலியுகத்தை பாவன சத்யுகமாக மாற்றிடவே அவதரித்துள்ளார். அவரது குளிர்ந்த ஆன்மீக பார்வை மந்திரம் போன்றிருந்தது. அவர் உயிருடன் வாழும் சுடர்விடும் தீபமாக ஆன்மீக காந்தமாக அனைவருக்கும் அனுபவம் ஆனார். மம்மா யக்ஞத்தின் முக்கிய பொறுப்புகளை கையாள்வதுடன் ஒவ்வொரு குழந்தைகளின் முன்னேற்றம் மற்றும் கல்விக்காகவும் சமயம் ஒதுக்குவார். லாட்டரி அடித்தது என்றே சொல்ல வேண்டும். பாபாவிடமிருந்து கடிதம் வந்தது. மம்மா முதன் முறையாக யக்ஞத்தை விட்டு வெளியே ஈஸ்வரிய சேவைக்காக வர இருக்கிறார்கள் என்று அதில் செய்தி வந்தது. மம்மா வந்த உடனேயே அங்கு புதியதொரு ஊக்கம் உற்சாகத்தின் நிழல் சூழ்ந்து கொண்டது. காலையில் முரளி வகுப்பு முடிந்த பிறகும் திலக் நகரில் உள்ள சென்டரில் நமது மதிப்பிற்குரிய மம்மா தங்கியிருந்தார். அங்கே நாங்கள் அடிக்கடி சென்று வருவோம். அது மட்டுமல்லாமல் மம்மா அக்கம் பக்கம் உள்ள உன்னால், லக்னோ மற்றும் அலகாபாத் போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்றால் நாங்களும் அவருக்கு பின்னால் சென்று கொண்டே இருந்தோம். பாலர் பவன் திறப்பு விழாவை முன்னிட்டு
மம்மா அங்கே நிறைய நாட்கள் தங்கி இருந்தார்கள். பிறகு பாட்னா கல்கத்தாவிலும் கூட ஈஸ்வரிய சேவைக்காக அழைப்பிதழ் வந்தது. இவ்வாறாக மம்மாவின் அருகே இருந்து அவர்களது சூட்சும சக்திகளையும் அவர்களது விசேஷத்தன்மைகளையும் பார்ப்பதற்கும் கண்டறியவும் புரிந்து கொள்வதற்குமான லாபம் அடையும் வாய்ப்புகள் அடிக்கடி கிடைத்தது. உண்மையில் லாட்டரிதான். மம்மா ஞானக்களத்தில் சம்பூர்ண நிச்சய புத்தி உடையவராக இருந்தார். பரமாத்மாவின் மகா வாக்கியங்களை மிகவும் ஆழமான ரசனையுடன் புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அடிக்கடி படிப்பார். அவர்களது அனுபவத்தின்படி முரளி வாழ்வினை சம்பூர்ணமாகவும் சம்பன்னமாகவும் மாற்றுவதில் ஒரு முக்கிய சாதனமாக விளங்கிற்று. உண்மையில் பயிற்சியுடன் ஆழமான ஞான சிந்தனையின் ஆதாரத்தில் அவர்கள் இந்த கூர்மையான புத்தியுடன் விசாலத்தன்மையும் பெற்றிருந்தார். ஞானம் முத்துக்களை கேட்டாலும் படித்தாலும் அதனை அப்படியே நடைமுறை விவகாரங்களிலும் அனுபவம் செய்து அதே மனோநிலையில் சகஜமாகவே நிலைத்து நின்றிடுவார். அதாவது ஈஸ்வரிய ஞானத்தினை அடைந்து அதன் மீது முழுமையான அதிகாரத்தை அடைந்திருந்தார். அவர் எந்த ஞான முத்துக்களையும் சம்பூர்ண அதிகாரத்துடன் புரிய வைப்பார். அதனை கேட்பவர்களும் அந்த ஞானத்தின் விஷயத்தை சகஜமாக புரிந்து கொண்டு நம்பிக்கை உடையவராகி சந்தேகம் நீங்க பெறுவார்கள். இவ்வாறு மம்மா ஞான ஞானேஸ்வரியாக திகழ்ந்தார். மேலும் மம்மா யோக யோகேஸ்வரியாகவும் இருந்தார். மம்மாவிற்கு யோகம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏனெனில் அவர் நிரந்தரமாகவே சகஜமான முறையில் யோகத்திலேயே நிலைத்திருந்தார். மன்மனா பவ மத்யாஜி பவ என்னும் மகா மந்திரத்தை அவர் தனது இயல்பான சுபாவமாகவே தாரணை செய்து வந்தார். எப்படி என்றால், இந்த பூமியில் நடமாடினாலும் இதிலிருந்து விலகிய தன்மையின் உணர்விலேயே இருந்தார். அவரது புத்தி சதா பரந்தாமத்தில் இணைந்திருப்பதாகவும் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்பவராகவும் தென்பட்டார். அவர் யோக நிஷ்டையில் அமரும் பொழுது அந்த இடத்தின் சுற்றுப்புற சூழ்நிலையில் மிக ஆழமான அமைதி குடிகொண்டு விடும். பிறருக்கும் அமைதி மற்றும் சக்தியின் உணர்வலைகளே அனுபவம் ஆகும். அவரிடம் யோகிகளுக்கே உரிய மிக உன்னதமான இறை லட்சணங்கள் காணப்பட்டதால் அவரது தோற்றத்தால் அநேகர் அவருடைய பிரபாவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டார்கள். மம்மா தெய்வீக குணங்களின் பிறப்பிடமாக இருந்தார். தெய்வீக குணங்களின் தாரணை களத்திலும் மாதேஸ்வரி அவர்கள் நிச்சயிக்கப்பட்ட நிலையில் அதி உன்னதமான சர்வ குணங்களிலும் சம்பன்னம் என்றும் சொல்லலாம். முற்றிலும் அவர் தெய்வீக குணங்களின் பிறப்பிடமாகவே திகழ்ந்தார். அகநோக்கு முகம், குணகிரகிப்பு, கம்பீரம், தைரியம், இனிமை, மலர்ந்த முகம், சந்தோஷம், சாட்சியான பார்வை, தூய்மை, பண்புள்ளம், ஆடாத அசையாத ஏக்ரஸ்திதி, நாடகத்தின் மீது முழு நிச்சயம், இவ்வாறாக அனைத்து குணங்களிலும் சாட்சாத் சைத்தன்ய மூர்த்தியாகவே விளங்கினார். எவரெல்லாம் பிரம்மாவின் குழந்தைகளாகி மம்மாவின் நெருக்கத்தில் வந்தார்களோ அவர்கள் அனைவரும்
நிச்சயமாய் அவருடைய தெய்வீக குணங்களின் பிரபாவத்திற்கு ஆட்படாமல் இருக்கவே முடியாது. இந்த தெய்வீக குணங்களுக்கு கடுமையான சோதனையும் ஒரு முறை வந்தது. கோட்டா ஹவுஸ் மற்றும் தௌல்பூர் ஹவுஸ் எனும் பங்களாக்களை ராஜஸ்தான் அரசாங்கம் காலி செய்ய தீர்மானம் எடுத்திருந்தது. அதன் பேரில் அரசாங்கத்தின் அநேக காவல்துறை அதிகாரிகள் பலர் இந்த பங்களாக்களை காலி செய்வதற்காக நமது தலைமையகத்திற்கு வந்துவிட்டார்கள். அந்த சமயத்தில் யஜ்யத்தில் அநேக வயோதிக மாதர்களும் இன்னும் சில சமர்ப்பணமான இளைய சகோதர சகோதரிகளும் இருந்தனர். யஜ்யத்தின் அனைத்து சாமான்களும் அந்த பங்களாக்களில் நிறைத்து வைக்கப்பட்டிருந்தன. அவையாவும் பல லாரிகளில் ஏற்றும் வகையில் இருந்தது. அத்தனை சாமான்களையும் பத்திரப்படுத்தி வைக்கும் அளவிற்கு வேறு ஒரு நல்ல இடமும் இல்லை. நமது தலைமையகத்தை மாற்றுகின்ற வகையில் வேறு ஒரு தகுதியான இடமும் இல்லாமல் இருந்தது. அந்த சமயத்தில் யஜ்யம் மிகவும் பணத்தட்டுப்பாட்டுடன் நகர்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது யஜ்ய பிதா பிரம்மா பாபாவும் வெளியில் சேவைக்காக சென்றிருந்தார். நீங்களே சற்று கற்பனை செய்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழ்நிலையில் ஒருவரின் மனோநிலை எப்படி இருக்கும்? எவ்வளவு பதட்டத்துடன் கூடிய கவலை நிறைந்த எண்ணங்கள் ஓடும்! ஆனால் மம்மாவோ அப்படிப்பட்ட கொடுமை நிறைந்த சோதனையான சமயத்திலும் விசேஷமாக யோகத்தையே பிரயோகம் செய்து கொண்டிருந்தார். அதாவது, கடுமையிலும் கடுமையான பாதக சூழ்நிலையிலும் கூட தனது பரிபக்குவமான ஆடாத அசையாத இறைவன் மீதான ஒரே ரசனை நிறைந்த மனோநிலையின் மூலம் கடந்து வந்தார். அந்த சமயத்தில் விசேஷமாக யோகத்திற்காக நிகழ்ச்சிகள் வைக்கப்பட்டிருந்தன. அதில் மம்மா அவர்களே சக்தி சேனையின் குழு தலைவியாக இருந்தார்கள். தனது ஆழமான சாந்தி சக்தியின் மூலமாக அந்த இடத்தை சுற்றிலும் ஆன்மீக சக்தி நிறைந்த உறுதியான கோட்டையே அமைத்துவிட்டார்கள். அவர்களது ஆடாத அசையாத ஒரே ஒரு இறை ரசனையான மனோநிலையை பார்த்த யஜ்யத்தின் மற்ற ஈஸ்வரிய குழந்தைகளும் நிர்சங்கல்ப நிலையிலிருந்து மற்றும் சாட்சி நிலையில் பார்வையாளராகி அந்த பரிஸ்தியை சோதனை காலத்தை எதிர்கொண்டு சமாளித்தனர். அந்த சமயத்தில் மூத்த சகோதரர் ஜெகதீஷ் சந்திரர் அவர்கள் விடா முயற்சி துணிவின் பாபா மற்றும் ஈஸ்வரிய சேவை பற்றிய அறிமுகத்தை கொடுத்தபடியே பாரதத்தின் அன்னாள் ஜனாதிபதி டாக்டர் பாபு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் மூலமாக வீடுகளை காலி செய்வதற்காக மேலும் 3 மாதம் அவகாசம் பெற்றுவிட்டார். பின்பு அவர் டெல்லியிலிருந்து ஜெய்ப்பூர் வந்து உள்துறை செயலரை சந்தித்து அவர் மூலம் அபுவில் உள்ள எஸ்டிஎம் மூலமாக அந்த அவகாசத்தை இன்னும் சிறிது காலத்திற்கு துரிதமாக தள்ளிப்போட செய்தார். இந்த சோதனை காலங்களில் மாதேஸ்வரியின் அநேக அநேக குணங்களுக்கான சோதனைகளும் அதற்கேற்ப அவர்களிடமிருந்து வெளிப்பட்ட தெய்வீக அணுகுமுறையிலான உணர்வுகளையும் நேருக்கு நேராக காண முடிந்தது. வெற்றி நமது பிறப்புரிமை என்ற இந்த சத்திய வாக்கும் அனைவருக்கும் வெளிப்படையாக அனுபவம் ஆனது. உண்மை இதுதான். மம்மா அவர்கள் பிரம்மா பாபாவின் உடலில் அவதரித்திருந்த பரமாத்மா சிவனின் ஆழமான மற்றும் மறைபொருளின் இரகசியத்தை நன்கு ஆராய்ந்து கண்டறிந்து விரைவாகவே தனது கூர்மையான மற்றும் பவித்திரமான புத்தியின் அறிமுகத்தை கொடுத்துவிட்டார்.
எகிப்தின் இதிகாசத்தில் இது தெள்ள தெளிவாக வெளிப்பட்டது. பாப் தாதாவின் பிரேரணைகளையும் கட்டளைகளையும் யதார்த்தமான முறையில் புரிந்து கொண்டு எகிப்தின் காரியங்களை மிகவும் பொறுப்புணர்வோடும் முழு திறமையுடனும் கையாண்டு வந்தார். அவர் எகிப்தின் மற்ற உறுப்பினர்களுக்கும் இந்த கட்டளை யாருடையது? சுயம் எல்லாம் அறிந்த சர்வசக்திவான் பகவானுடையது. ஆகையால் டிராமாவில் இந்த காரியம் முன்பே முழுவதும் நடந்தேறி உள்ளது. நாம் நிமித்தம் என்ற பெயரில் மட்டுமே கை கால்களை அசைக்கின்றோம் என்பதை அடிக்கடி புரிய வைத்துக் கொண்டே இருப்பார். அவர்களது வாழ்வில் பல்வேறு சந்தர்ப்பங்களை பற்றி பார்க்கும் பொழுது மம்மா அவர்கள், எனக்கு ஒரு சிவபாபாவை தவிர வேறு எவரும் இல்லை என்ற மகா மந்திரத்தின் ஆழமான இரகசியத்தை புரிந்து கொண்டு அதனுடைய சத்தியத்தன்மையை அனுபவம் செய்திருந்தார்கள் என்பது நிச்சயமாக புரிய வருகிறது. இது போலவே தேகம் மற்றும் தேக சம்பந்தங்கள் உட்பட இந்த மனித உலகிலிருந்தே அவர்களுக்கு முழு வைராக்கியம் ஏற்பட்டிருந்தது. அவர் தேகத்தில் இருந்தாலும் முற்றிலும் தேகத்திலிருந்து விடுபட்ட ஆத்மா என அனுபவம் செய்தபடியே, பரிஷ்டா நிலையில் இருந்தபடியே காரிய விவகாரங்களை செய்து வந்தார். அவர் தன்னுள் ஆசை என்றாலே என்னவென்று தெரியாத நிலையை இச்சா மாத்திரம் அவித்யா என்று அனுபவம் செய்தது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் கூட இந்த தாரணையை திடமாக்குவதற்கான மகத்துவத்தை புரிய வைத்துக் கொண்டிருந்தார். சதா ஒவ்வொரு செயலிலும் இனிமையான பாபாவே செய்விப்பவர் என்ற அனுபவம் செய்தபடியே கர்மேந்திரியங்கள் மூலமாக செயல்களை செய்து வந்தார். மேலும் இதே ஆன்மீக போதையிலும் சதா பறந்து கொண்டிருந்தார். அவரது ஒவ்வொரு சங்கல்பம், சொல் மற்றும் செயலும் எல்லையில்லாத சேவைக்கான உள்ளுணர்வு, நினைவு, பாவனை மற்றும் நல் விருப்பங்களாலேயே இயங்கிக் கொண்டிருந்தது. அவருடைய ஒவ்வொரு சுவாசத்திலும் சங்கல்பத்திலும் பாபா ஒருவரே கலந்திருந்தார். மம்மா கல்கத்தா சென்ற பொழுது நான் பார்த்தேன், மம்மா அவர்கள் முழு ஈடுபாட்டுடன் மனதாலும் சொல்லாலும் சேவை செய்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் அங்கே ஒரு பெரிய அளவிலான மொத்த வியாபாரி மார்வாடி ஒருவர் தனது வியாபாரத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய நஷ்டத்தின் காரணமாக தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்துடன் மிக துக்கத்துடன் வந்தார். நானும் அவருக்கு கூறினேன், இந்த சமயத்தில் உங்களது அதிர்ஷ்டத்தால் எந்த ஜெகதம்பா சரஸ்வதிக்கு கோவில் கட்டி காளித்தாய் ரூபத்தில் பூஜை செய்து வருகின்றீர்களோ அவரே சைத்தன்ய ரூபத்தில் உங்கள் நகரத்திற்கு வந்துள்ளார். ஆகையால் அவரிடம் நீங்கள் சென்று தனது கஷ்டம் மற்றும் வேதனையை கூறி நிவாரணம் அடையுங்கள். அப்படியே அந்த நபரும் வந்தார். மம்மாவிற்கு முன்பாக வரும் பொழுது தனது சக்திசாலி மற்றும் ஆன்மீக அன்பு நிறைந்த புன்முறுவலுடன் திருஷ்டி கலந்த வார்த்தைகளால் மம்மா கூறினார், குழந்தாய், இந்த வாழ்க்கை என்பது வெற்றி தோல்வி நிறைந்த விளையாட்டு. இதில் எந்த ஒரு ஆத்மாவும் சுகம் துக்கம், வெற்றி தோல்வி, மானம் அவமானம், இகழ்ச்சி புகழ்ச்சி இவைகளிலிருந்து தப்பிக்க முடியாது. சிவ பாபாவின் ஞானத்தினை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். யோக பயிற்சி செய்யுங்கள். ட்ரஸ்டியாக இருந்து காரிய விவகாரங்களை செய்து கொண்டே இருங்கள். அப்போது எல்லாமே சரியாகிவிடும். அவர் மம்மாவின் இந்த இனிய தாளாட்டு போன்ற பொன்மொழிகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே கண்களில் அன்பு கண்ணீர் வழிந்தோடியது. பிறகு மம்மா இனிய ஆன்மீக திருஷ்டி கொடுத்து அவரது உள்ளத்தில் குடிக்கொண்டிருந்த துயரத்தை நீக்கினார். அதற்கு பிறகு நான் கல்கத்தாவில் இருந்த வரையிலும் தினசரி வகுப்பிற்கு வந்து கொண்டிருந்தார். பிறகு சில ஆண்டுகள் கழித்து
நான் அலகாபாத் கும்பமேளா விழாவில் சேவைக்காக சென்றிருந்த பொழுது ஒரு நாள் திடீரென அம்மனிதர் தனது காரிலிருந்து இறங்கி என்னிடம் வந்து தன்னை பற்றிய பழைய நினைவுகளை நினைவூட்டினார். அதன் பிறகு அவர் தற்சமயம் அனைத்து விதமான செல்வம் நிரம்ப பெற்று ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் கூறினார். மம்மா அன்று தனது இனிமையான ஆறுதல் வார்த்தைகள் மூலம் அவரது புதிய வாழ்விற்கான மந்திரத்தையும் ஊதிவிட்டிருந்தார். அந்த வார்த்தைகளை அம்மனிதர் இன்றும் நினைவு கூர்ந்து வருகின்றார். இவ்வாறாக மம்மா துயரம் நீக்கும் தாய் மாகாளியாக விளங்கினார். நான் இதையும் கூட அனுபவம் செய்துள்ளேன். யக்ஞத்தில் நாள் முழுவதும் மம்மா அவர்கள் புதிய புதிய மனிதர்களுக்கு ஞானக்கண்ணை திறக்கும் சேவையில் ஈடுபட்டிருந்தாலும் சுறுசுறுப்புடன் இருப்பார். ஒருபோதும் களைப்படைவதே இல்லை. இரவில் உறங்குவதற்கு முன்பு கூட மறுநாளுக்கான முரளியை படித்த பிறகே படுக்கைக்கு செல்வார். கல்கத்தாவில் சென்றிருந்த பொழுது ஒரு நாள் நேரம் பார்த்து நான் மம்மாவிடம் நேரடியாகவே கேட்டுவிட்டேன், மம்மா உங்களை பார்க்கும் பொழுது சம்பூர்ண தேவியாக அனுபவமாகிறதே, அதற்கு தாங்கள் என்ன முயற்சி செய்கின்றீர்கள்? மம்மா புன்முறுவலுடன் கூறினார், குழந்தாய், இந்த சமயத்தில் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிற்கும் முக்கியமான முயற்சியே நிரந்தரமாக ஆத்மீக நிலையில் இருந்து பரந்தாமத்தில் பிந்து ரூபமான பாபாவை நினைவு செய்வதுதான். அவரே செய்விப்பவர் என புரிந்து கொண்டு தன்னை நிமித்தமான ஒரு கருவி என்றுணர்ந்து உண்மையான உள்ளத்துடன் செயலை செய்வது. மம்மாவும் இந்த முயற்சியில் தான் ஈடுபட்டிருக்கிறார். உண்மையில் இன்றிலிருந்து 42 வருடங்களுக்கு முன்பே மாதேஸ்வரி அவர்கள் 4 விஷயங்களான ஞானம், யோகம், தாரணை, சேவை இவற்றின் சாரத்தின் ஆழத்தை அனுபவம் செய்துவிட்டிருந்தார். இதன் ஆதாரத்தில் சத்யுகத்தின் முதன்மையான விஸ்வ மகாராணி ஸ்ரீ லக்ஷ்மி ஆகி உலகின் சதோப்பிரதான ராஜ்ய பரம்பரையை ஆரம்பம் செய்வதற்கு நிமித்தமாகின்றார். இவ்வாறு பிரம்மா குமார் சந்திராம் அவர்கள் தனது மம்மாவோடு இருக்கக்கூடிய அழகான அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்திருக்கின்றார். நல்லது. ஓம் சாந்தி.